சாரி அட்டையில் எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்டாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதில் ஒரு பாதி மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு ஏதாவது வேஸ்ட்டு கார்ட்போர்ட் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஃபேன் அட்டை கார்ட்போர்ட் இருக்குது, ஸோ நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அதை அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ளே நம்ம வைக்கணும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு மூணு பீஸ் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மூணு பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே வந்து வச்சு பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக இருக்கா, எவ்வளோ ஹைட் இருக்குது, எவ்வளோ ஹைட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஹைட் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ வந்து நான் அதையும் ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன். அளவு வச்சுட்டு நம்ம வந்து அளவு வச்சோல அதை வந்து ஸ்கேல் வச்சு நம்ம கரெக்டாக கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு மூணு அட்டை வாக்கில் இருந்தால் போதும். பாருங்கள், எனக்கு மூணு அட்டையே போதுமாக இருந்தது. இன்னும் உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா நாலு அட்டை நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் நடுவில் வைக்கணும்ல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டாக கட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மூணு அட்டையிலையும் நடுவில் வந்து கோடு போட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. உள்ளே அந்த அட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் வைக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இதை அப்படியே தூக்கி நம்ம அந்த இதுக்குள்ளே வைக்க போகிறோம், அந்த டப்பாக்குள்ளே. அவ்வளோதான், இதை வந்து நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். அப்போ வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். ஒட்டிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஸ்கெட்சை வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஷார்ப்னரு, ஸ்டிக்ஸு, மார்க்ஸு எல்லாத்தையுமே உள்ளே வச்சுக்கலாம். பெயிண்டு, கம்மு, என்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் இதில் தனித்தனி ஸ்பேட்சாக தூக்கி வைக்கிறேன். எனக்கு வேணும்னு போது நான் மொத்தமாக தூக்கிக்கலாம். இது வேணும் இது வேணும் சொல்லி தனித்தனியாக எடுக்க தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.